நேற்று தான் என் படத்துக்கு இது அப்ளை பண்ணலான்னு போகையில் இங்கே மயிலாப்பூரில் இருந்து அதான் அனிமல்ஸ் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, அது இங்கே இல்லையாமே, ஹரியானா கொண்டு போய் விட்டாங்களே ஆஃபீஸு, அது எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை 6 மாதம் ஆச்சுங்களா? அட பாவிகளா, ஏன்னா நான் படம் இப்போ தான் எடுக்கிறேன், நாளைக்கு தான் அதை அனுப்பணும். எனக்கு குபீர் இருக்குது, இது என்னங்க, தமிழ்நாடு சினிமானாவே மெட்ராஸ் தான், சினிமானா சென்னை, இங்கேருந்து தான் லட்சக்கணக்கான படங்கள் எடுக்கப்பட்டது, சரித்திரமிக்க ஒரு இடம், சினிமா ஆயிரக்கணக்காக வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு இருக்க இடம். சேம்பர், ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுது, கவுன்சில் என்ன பண்ணுது, டைரக்டர் சினிமெல்லாம் என்ன, யாருக்குமே தெரியாமல் எப்படி இது நடந்தது. ஸோ தூங்கிட்டு இருக்கையில நம்ம வீடு நமக்கு இருக்குமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஜனநாயகங்கிற போர்வையில். எவ்வளவு குலகார பாவிகளாக இருக்காங்க பாருங்களேன். இப்போ ஒரு காக்கா குறுக்க வந்துருச்சுன்னா கூட நம்ம எடுத்துக்கிட்டு அங்கே ஓடணும், ஹரியானாவில் வச்சுருக்கானோ இல்லை, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இது பிரதமருக்கு தெரியாமையோ, இங்கே உள்ள யார் இந்த பிளாக் ஷிப், யார் இப்படி பண்ணுறாங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போராடின நிலையாக இருக்கலாம், நம்ம விலங்கு நேசிக்கிறவே தமிழனை போல வேறு யாரும் இல்லை, புரியுதுங்களா? அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வேலை என்ன, மற்ற இந்த அமைப்புகள் வேலை என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ தான் தெரியுது, அதிர்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி சினிமாக்காரனுக்கே இப்போ வக்கில்லாமல் இருந்துகிட்ருக்கீங்கள, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை, அது எப்படி அலுவலகத்தை கொண்டு போய் அங்கே வச்சாங்க, நூற்றுக்கணக்கான வருஷமாக இங்கே இருந்த அலுவலகம் அது, அது எப்படின்னு தெரியல. இங்கே நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். இது எப்படி அவங்க நமக்கு அறியாமல் சினிமாக்காரங்க எல்லாம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. இந்த கபிலவஸ்து ஒரு போராட்டமிக்க இளைஞர், அதில் ஒரு வேஷம் நடிச்சிருப்பேன், நானா இல்லை கெட்டவனாக கொடுக்குறாங்கன்னு நடிக்கிறேன் அவ்வளோதான். அதனால் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதிக நேரம் உங்களை காக்க வச்சுட்டாங்க. இந்த படத்தையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், யூடியூப் அது இந்த மாதிரி இதெல்லாம் முழு படத்தை போட்டுறாமல் அந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பணம் வர்ற மாதிரி இது பல விருதுகளை குவிக்க நிச்சயமாக. இது போன்ற தயாரிப்பாளர்கள் முன்வரணும், சின்ன சின்ன ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து 5000 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. நேசமுரளி ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் அவரை கதாநாயகனாக நடித்து ஒரு நல்ல சுற்றுலா பண்ணியிருக்காங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இந்த வனவிலங்கு நல வாரியத்தை எப்படி இங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னு தெரியல, யாருக்கு பதில் சொல்கிறது, யாரை கேட்குறதுன்னு தெரியல. யாராக கிடைச்சாலும் அவனை வதைக்காமல் விட மாட்டேன், இந்த அமைப்புகள் போராடணும், அதை இங்கே கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். நம்ம மனசுலிக்க சொன்னார் ஹீரோனியை காணும்னாரு, ஹீரோனி இந்த தண்ணி சொல்லலாம் 10 கிலோ போடுவாங்க, நம்மளும் இப்படி போடுவாங்கன்னாரு, உங்களை உள்ளதே போடுவாங்கண்ணே. இப்போ சமூக விரோதிக்கும் வேறு அர்த்தம் இருந்துச்சு, போராளிக்கு வேறு அர்த்தம் இருந்துச்சு, இப்போ ரெண்டும் ஒரே அர்த்தம் வந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இவர் வந்து உண்மையான போராளி, அடித்தட்டு மக்கள் நடைபாதையில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை பிரச்சனை. அவர் பேசும்போதுலாம் ஏற்கனவே அவர் பேசியிருக்காருன்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லைங்கிறத அவர் தெரிஞ்சு எடுத்திருக்காரு. இன்னொன்று, இது மக்களுக்கு போய் சேர்றதோ இல்லையோ, இந்த படம் இந்த படத்தின் நோக்கம் இது வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதம் இருக்காரு. ஏன்னா இதில் சொல்கிற கதை எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச கதை தான், டெய்லி மக்கள் பார்க்குற கதை தான். அதனால் மக்களுக்கு போய் சேர்றத விட நடக்காத மக்கள் பற்றி தெரியாத அறியாத அரசாங்கத்துக்கு இது போய் சேர்றதான் முறை, அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு வெற்றி அடையும்.